Suresh IAS Academy Vetri in Mugavari. Good morning. Nick date March 9, 2022. Iniki paper node headlines papa. Ukraine drops pitch for NATO. Kingla. So Ukraine in the Russia Ukraine issue la Ukraine vandu pathina compromise aagi enna pandranga appadina naanga vandu NATO la membership a irukka virumbala appadina solirupanga. So adha first news. Right side second news pathinga appadina all international flights to resume from March 27th. Okay, so this COVID nala vandu pathina nariya countries ku flights vandu pathina pogam irundhathu sila countries ku vandu pathina oru flight rendu flight da anupirunga but ipo vandu pathinga appadina ella international passengers flights vandutum pathinga appadina March 27th la irundhu work ku vara aarambichirum appdinu solirupanga directorate of civil aviation okay, civil aviation oda director general indha news kuduthirupanga seringa. Next news, KSRTC please seeks independent authority to regulate fuel prices. That is, Kerala vinudaiya State Road Transport Corporation. Okayla, ivunga vandu paadina Kerala vinudaiya the fuel prices regulate pannadukaga or independent authority appoint panna poranga. Seringa, so endha act padi paadina Petroleum and Natural Gas Regulatory Board Act 2006. Okayla, so indha act padi vandu paadina or authority appoint panna poradha solirukanga. So இன்னும் அவருடைய பேர் என்ன யாரை அப்பாயின் பண்ண போகிறாங்கன்னு சொல்ல கிடையாது பட் ஃபர்ஸ்ட் டைமா இவங்க இப்படி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க எந்தனா எந்த ஸ்டேட்லனா கேரளா அதை நோட் பண்ணிக்கோங்க. கிளியர் சிக்னல்ஸ் இன்னைக்கு பேப்பரனுடைய ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலில் சைனாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வாங்கி வந்துட்டு யூஎஸ் வந்துட்டு இந்தோ பசிபிக் இடையில ஒரு நேட்டோவை ஃபார்ம் பண்ண போகிறதா வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதாவது யூஎஸ் நேட்டோடையும் மெம்பராக இருக்காங்க குவாட்லையும் மெம்பராக இருக்காங்க. ஸோ யூ நேட்டோ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் அண்ட் நார்த் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்க்காக உருவாக்கப்பட்டது. ஸோ இப்போ இந்த இண்டோ பசிபிக்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நேட்டோ கொண்டு மூலமாக யூஎஸ் வந்துட்டு போத் நேட்டோலையும் இருப்பாங்க குவாட்லேயும் இருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைனா ஸோ ஏன்னா சைனாவுக்கு வந்துட்டு எதிராக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு ஸோ சைனாவோட ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயில்டாக ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலில் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, கேப்ஸ்லாம் ஈஸியாக தான் இருக்கும், ஜஸ்ட் கோத்ரூ பண்ணி பாருங்க. இன்னைக்கு பேப்பரனுடைய செகண்ட் எடிட்டோரியல் குளோபல் ஸ்டாக்ஃபிளேஷன் ரிஸ்க். ஸ்டாக்ஃபிளேஷன் அதாவது இன்ஃப்ளேஷன் தான் ஸ்டாக்ஃபிளேஷன் சொல்லுவோம். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஃபிளேஷன்றது கண்டினியூவஸ் பர்சிஸ்டன்ட் ஹை இன்ஃப்ளேஷன் சொல்றது. சரிங்களா, இன்ஃப்ளேஷன்னா நார்மல் இன்ஃப்ளேஷனை விட இந்த பர்சிஸ்டன்ட் ஹை இன்ஃப்ளேஷன்றது COVID-19 பேடமிக் அப்புறமும் திரும்ப இந்த இன்ஃப்ளேஷன் வந்து தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறது. ஓகேங்களா, இன்னும் ஸ்டில் இட் இஸ் ஆன் கோயிங். அதுதான் ஸ்டாக்ஃபிளேஷன் சொல்லுவோம், பர்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. திடீர்னு இன்ஃப்ளேஷன் ஒன்று வந்துட்டு திரும்ப குறையிறது வேறு பட் கண்டினியூஸாக ஒன்று வரது வேறு. ஓகேங்களா, ஸோ COVID-19லேருந்து மீண்டும் எல்லா கண்ட்ரீஸும் திரும்ப ரெக்கவரி ஆகிட்டுக்கூடிய இந்த டைமில் ரஷ்யா உக்ரைன் இஷ்யூனால் திரும்பவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூல் ப்ரைஸஸ்லாம் வந்துட்டு இது அதிகமாகிடுச்சு. நாட் ஓன்லி அது ஃபுட் ப்ராடக்ட்ஸும் சரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் செகண்ட் எடிட்டோரியலில். பங்களாதேஷ் இந்தியா நேபாள் டு மூவ் அஹெட் ஆன் எம்பிஏ பேக்ட். ஓகேங்களா, மோட்டார் வெஹிக்கல்ஸ் அக்ரிமெண்ட். ஓகேங்களா, ஸோ பங்களாதேஷ் பூட்டன் இந்தியா நேபாள். ஓகேங்களா, பங்களாதேஷ் பூட்டன் இந்தியா நேபாள். ஸோ இவங்க நாலு பேருமே சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோட்டார் வெஹிக்கல்ஸ் அக்ரிமெண்ட்டுக்கு வந்து சைன் ஆகிறதா இருந்தாங்க. பட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பூட்டானுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கிறதுனால பங்களாதேஷ் இந்தியா நேபாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மோட்டார் வெஹிக்கல்ஸ் ஆக்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அதை பற்றி தான் இங்கே பேசியிருப்பாங்க. ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிம்ஸ்டெக் மீட்டிங் இருக்கு இல்லையா, வே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கார்பரேஷன். ஸோ அங்கேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணது தான். ஓகேங்களா, இவங்க எல்லாரும் பிம்ஸ்டெக்கில் இருக்கக்கூடிய மெம்பர் கண்ட்ரீஸ். ஸோ அங்கே டிசைட் பண்ணதை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்லேயும் ஆயில் இம்போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதனாலன்னா ஃபியூவல் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, அதனுடைய தட்டுப்பாடு இருக்கிறதுனால. அண்ட் தென் ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஜி ஜின்பிங் சைனாவோட பிரசிடென்ட். ஓகேங்களா, ஸோ இந்த ரஷ்யா உக்ரைன் இஷ்யூ ரிலேட்டடாக ஃப்ரான்ஸ் அதாவது ஃப்ரான்ஸினுடைய பிரசிடென்டான இமானுவல் மேக்ரான் அவர்கிட்டையும் அண்ட் தென் ஜெர்மனியோட சான்சலரான ஓலாஃப் க்ளோஸ். ஓகேங்களா, ஸோ இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் மீட் பண்ண போகிறதா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ஃப்ரான்ஸ் அண்ட் தென் ஜெர்மனி. நெக்ஸ்ட் நியூஸ், ஆர்பிஐ அக்செப்ட்ஸ் $5.135 billion இன் ஸ்வாப் ஆக்ஷன். ஓகேங்களா, ஸ்வாப் ஆக்ஷன்றது ஒன்றும் இல்லை, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடெல்லாம் அங்கே நடக்கும். சரிங்களா, ஜஸ்ட் பண பரிவர்த்தனைகள்னு தமிழில் சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ ஆர்பிஐ இந்த ஸ்வாப் ஆக்ஷன் மூலமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா $5.135 billion வந்துட்டு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வேல்யூவை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபி ரைசஸ் யூபிஐ லிமிட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இன் டெப்ட். ஓகேங்களா,
அதாவது டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா யூபிஐ யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் லிமிட்டை ரைஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி 2 lakhs இருந்தது, ஸோ இதை இப்ப 5 lakhக்கு லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. சரிங்களா, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, ஸோ அதை நோட் பண்ணிக்கணும். ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பொறுத்தளவு விடில் ஹரிகிருஷ்ணா எக்ஸிட், ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா 5 கிராண்ட் பிரிக்ஸ் டெஸ்ட் டைட்டில். ஓகேங்களா, மண்டே நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பெல்கிரேட்ல இந்த டைட்டிலுக்கான ஈவெண்ட் நடந்தது. சரிங்களா, ஃபைடு ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் டெஸ்ட் இச்செக்ஸ் ஆர் இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா, இதில் நேற்று நடந்த ஈவெண்ட்ல இந்தியன் பிளேயர்ஸ் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போக முடியலன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போதைக்கு இந்த ஈவெண்ட் எங்கே நடந்திருக்குன்னு நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா 4 இந்தியன் கேர்ள்ஸ் இன் ஃபைனல்ஸ். ஓகேங்களா, ஏஷியன் யூத் அண்ட் ஜூனியர் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் இது அம்மன் ஜார்டன் நடந்துட்டுருக்கு. இந்த ஈவெண்ட்ல இந்தியன் கேர்ள்ஸ் 4 பேர் ஃபைனல்ஸ்க்கு போயிட்டு தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இன்னைக்கு பேப்பரோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் அவ்வளோதான். தேங்க்யூ. சுரேஷ் IAS Academy, வெற்றியின் முகவரி.